இந்த விஷயம் ஏன் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாதனால அந்த கடையை லாக் பண்றாங்க, சீல் பண்றாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஒரு ஷாப் ரன் பண்ண போறீங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் ரிலேட்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்ப யார் கத்துக்கணும்? அப்போ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது ஃபார்மலைஸ்ட் பிசினஸ், அதுல என்ன பண்ணணும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும். ஒரு பிசினஸ் ஓனர் வந்து இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தார் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் சேஃபா தான் இருக்காங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, மூணு நோட்டீஸ் வந்துருச்சு, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பிசினஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கே தவிர, நான் எப்படி வேணாலும் நடத்துவேங்கிறதுக்கு அது வந்து வணக்கம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணிருங்க. சோ ஆக்சுவலி இப்போ முதல்ல என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா ஒரு ஃபுட் கடையை சீல் வைக்கிறோம் அப்படிங்கறது வந்து புதுசான விஷயம் கிடையாது, கரெக்டா? ஆமா, நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், கடைகளுக்கு சீல் வச்சிருக்காங்க, குவாலிட்டி மெயின்டைன் ஆகல அப்படிங்கறது வந்து ரொம்ப காமனான விஷயம், டெஃபினட்டா. ஏன்னா அவங்களால அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வர முடியல. ஆமா, ஒரு ஹைஜினா ஒரு நீட்டா கிளீனா கடையை நடத்த முடியல, அதுதான் வந்து அதற்கான விஷயம். இந்த விஷயம் ஏன் சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணாதனால அந்த கடையை லாக் பண்றாங்க, சீல் பண்றாங்க, அது பிரச்சனை கிடையாது. அத அவர் வந்து வெளியே சொன்ன விதம், அந்த விதம் தான் வந்து அந்த விஷயத்த வந்து எல்லாரையும் பார்க்கணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவே மாறிடுச்சு. தெரியாதவங்களுக்கு எனக்கெல்லாம் முன்னாடி அவ்வளோ தெரியும் அப்பு பிரியாணி, இப்ப வந்து அப்பு பிரியாணி பயங்கரமா இருக்கும் போல கடை அப்படின்ற மாதிரியே மாறிடுச்சு ஒரு தாட். ஏன்னா அவரு அவரு சொல்ல வர கருத்து என்னன்னா, அவர் பிரியாணி நல்லா இருக்கும், நான் ஸ்டாண்டர்டா தான் கிரியேட் பண்ண வந்திருக்கேன், நான் ஸ்டாண்டர்டா தான் அந்த பிரியாணி பண்றேன் அப்படிங்கறத விட்டுட்டு ஒரு ஏழையான உயர முடியாது அப்படிங்கிற மக்களோட சென்டிமெண்ட்ல அவர் பேசி மஜா மஜானா அப்படி பேசினனாலதான் வந்து அந்த விஷயம் வந்து ஒரு அவுட் பிரேக் ஆன மாதிரி ஒரு கண்டிப்பா. இதுல வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து தர அலிகேஷன் என்னன்னா, நான் ஆல்ரெடி மூணு நோட்டீஸ் கொடுத்துட்டேன், மூணாவது நோட்டீஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் சீல் வைக்க போறேன்றாங்க. இது வந்து காமனா எல்லா மைண்ட்ல இல்ல, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஓகேவா? இன்னைக்கு அவருக்கு தெரியலங்கிறது வந்து செகண்ட். ஆனா அவரோட அலிகேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு நோட்டீஸ் சும்மா தான் கொடுத்தாங்க, நான் அதை வாங்கினேன், அவருக்கு கண்டிப்பா கைட் பண்ணிருப்பாரு. அது இல்லாம அந்த கடையில வேலை செய்யறது 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்யறாங்க, அதே சென்ட்ரல் கிச்சன் மட்டும் வச்சுப்போம், 30க்கும் மேற்பட்ட நபர்கள், 25 பேருக்கு ஒன்னு ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரைனிங் அட்டன் பண்ணி சர்டிஃபைடான ட்ரைனர் இருந்திருக்கணும். 30 பேருன்றப்ப 2 பேர் அதுக்குள்ள ட்ரைனர் கண்டிப்பா இருந்திருக்கணும். ரெண்டு கவர்மெண்ட்ல போயிட்டு அந்த ட்ரைனிங்கை எடுத்து ஃபுட் சேஃப்டினா என்னென்ன பண்ணணும், ஹைஜின் எப்படி இருக்கணும் அப்படின்றத ட்ரைனிங் எடுத்து 2 லைசன்ஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க அங்க ஃபுட்டே பண்ண முடியும். ஆனா தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும்ன்றதா பேசிக்கான கேட்டகரி. பேசிக் அப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு பைக்குக்கு லைசன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க எதை தெரிஞ்சுக்கிறீங்க? முத பைக் லைசன்ஸ்னா எல்லாமே ஓட்ட தெரியுமா, கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா. ஒரு பைக் ஓட்ட போறீங்க அப்படின்னா உங்க தேவைகளுக்கு அந்த பைக் ஓட்டுறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாரு கத்துக்கணும்? நம்ம தான் கத்துக்கணும். அப்ப நீங்க ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போறீங்க, ஒரு ஷாப் ரன் பண்ண போறீங்க, ஒரு பிசினஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் ரிலேட்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்ப யார் கத்துக்கணும்? நம்ம தான் கத்துக்கணும். பிசினஸ் ஓனர் ஆரம்பிக்கணும்னா நம்ம தான் கத்துக்கணும். ஆமா, அப்ப அதை கத்துக்கிறது யாரோட தப்பு? ஒவ்வொரு கடைக்கும் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கடைகள்ல ஒரு தெருவை பாத்தீங்கன்னா குறைஞ்சது
எத்தனை கடைகள் இருக்கும்? ஒரு 40-50 கடை இருக்கு. 40-50 கடைகள் டிஃபரெண்டா இருக்கு போல. கரெக்டா? அப்போ ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து இண்டிவிஜுவலா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஓ ஒரு எவ்வளவு பேர் ஏரியாவுக்கு ஒருத்தர் தான் இருப்பாரு. அவரால் எவ்வளவு புஷ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றதுதான். ஏன்னா அவரோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, அவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு இவர் ஃபாலோ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா, அவங்க பண்றாங்களா இல்லையா நோட்டீஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு அவங்கள வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வைக்கணும். ஆமா, இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து அவரு எஃப்எஸ்ஓ சார் படிச்சிருந்த ஃபுட் ஹேண்ட்லிங் பத்தி அவருக்கு நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும். அந்த நபர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங் பண்ணிருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங்னா என்னன்னு சொல்லினா ஃபுட் சேஃப்டி ட்ரெய்னிங் அண்ட் சர்டிபிகேஷன். எஃப்எஸ்எஸ்ஐ கொடுக்கக்கூடிய ஒரு மேண்டட்டரி ட்ரெய்னிங் ப்ரோக்ராம். சரிங்களா? அப்போ ஃபுட் பிசினஸ் வச்சுட்டு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங் பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரினாலே நீங்க இதெல்லாம் தெரிஞ்சே ஆகணும், கட்டாயம் தெரிஞ்சு ஆயிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் முடிச்ச நபர் அவர்கிட்ட வேலை பாக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபரே வந்து இவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், இப்ப நம்ம இதுலனா லேகிங்ல இருக்கோம், இப்படி எல்லாம் நம்ம கிட்ட தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம அவர் சொல்லியிருக்கோம். இது செகண்டரியா கூட வச்சுக்கோமே, நான் சொன்ன மாதிரி பிரைமரி ரீசன் பிரைமரி கண்டிஷன் என்ன இருந்திருக்கணும்னா அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நபர் என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்ல. அவர் எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் வாங்கியிருந்தார் இல்லையா, அந்த லைசன்ஸ்ல கடைசி பேஜஸ்லயே வந்து அவர் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்ங்கறதே அந்த லைசன்ஸ்ல இருக்கும். அப்ப லைசன்ஸ்ல எல்லாமே இருக்கு. லைசன்ஸ்லயே எல்லாம் இருக்கு. ரைட். நீங்க லைசன்ஸ்ல உள்ளத கூட எடுத்து போடுங்க, கடைசி பேஜஸ்ல என்னென்ன இருக்குங்கறத எல்லாரும் பாத்துக்கிட்டோம். சரிங்களா? லைசன்ஸ்லயே வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், உங்க கடைகளுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபுட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து லைசன்ஸ்லயே வந்து டீடைல்டாவே கொடுத்துருப்பாங்க. இது போக நீங்க வந்து அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷெடியூல் ஃபோர் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் ஒன்னு இருக்கு, அதுல உள்ளதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங்ல சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங் யார் எடுப்பாங்க அப்படின்னா சர்டிஃபைட் பர்சன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங் எடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ், இட்ஸ் பேபிள் அண்ட் இட்ஸ் ஸ்பான்சர்டும் இருக்கு. பட் அந்த டாபிக் இப்ப நம்ம போகல, இது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, அப்ப இவர் கண்டிஷனுக்கு நம்ம வருவோம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெய்னிங் பண்ணிருந்தாங்களா? தெரியாது, கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவருக்கு தெரியல, தெரியல. ஏன்னா நம்மளுக்கு தெரியல, ஏன்னா அவரும் சொல்லல, வேற யாரும் அதை பத்தி எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. லைசன்ஸ் வச்சிருந்தாரு, அப்போ அவர் அந்த லைசன்ஸ படிச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இவர் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் கிட்ட போய் அவர் வந்து வாங்கியிருக்காரு இல்ல அவர் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல, ஆக்சுவலி என்ன அவர் சொல்றாருன்னா ஆடிட்டர் கிட்ட நாங்க கொடுத்து அவருதான் பாத்துட்டு லைசன்ஸ் எடுத்தாரு. அப்புறம் என்ன அவருக்கு என்ன தோணுச்சோ என்னன்னு தெரியல, அவரு சரண்டர் பண்ணிட்டாரு. சரண்டர் பண்ணிட்டோ, அது லைசன்ஸியா இல்லையா? அவர் பெரிய கடைக்கான ஒரு லைசன்ஸ் அவ்வளவு, கிட்டத்தட்ட 4-5 பிரான்ச் என்னவோ எனக்கு கரெக்டா தெரியல, கவுன்ஸ் தெரியல. சென்னையிலே 4-5 பிரான்ச் வச்சு நடத்துற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா தான் அது இருக்கு. 4-5 பிரான்ச்லாம் சும்மா வேலை, யாராலையெல்லாம் 4-5 பிரான்ச்லாம் பண்ண முடியாது. 4-5 பிரான்ச் பண்றேன்னா ஒரு சிம்பிளான ஒரு லைசன்ஸ் இல்லாம நீ பண்றப்ப அது இருக்கிறதுலே பெரிய கிரைம். முன்னேற முடியாது அப்படிங்கிற ட்ராப் குள்ள விழுந்துட்டோம். அத கேட்டோடனே ஆதங்கத்துல பொங்கி எழுந்து எனக்கே பாவம், என்ன அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சேன், இரு இரு எதுக்கு இப்ப பாவம் அப்படின்ற நானே இல்ல அந்த ஜோனுக்கு போவாதீங்கவா, ரியாலிட்டியா பாரு அப்படின்ற மாதிரி. எல்லா பிசினஸ் பண்றவங்களும் பாவம் தாங்க. ஆமா, டெஃபினட்டா கொரோனா டைம் எல்லாம் எவ்வளவு பாவம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது ஃபார்மலைஸ்ட் பிசினஸ், அதுல என்ன பண்ணணும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும். சரி, அவரு அதை பத்தி தெரிஞ்சுக்கல, அவருக்கு வந்த நோட்டீஸ் அதனாலதான் சீல் வச்சாங்க. அதெல்லாம் தாண்டியும் அவர்கிட்ட லைசன்ஸே இல்ல, இதுக்கே அவர் ஃபர்ஸ்ட் சீல் வச்சிருக்கலாம். ஆமா, இதுக்கே அவருக்கு ஃபைன் போட்டிருக்கலாம் கண்டிப்பா. லைசன்ஸ் இல்லாம அதுக்கே அவருக்கு வந்து இது பண்ணிருக்கலாம். இது போக அவர் கடைக்கு எதுக்கு சீல் வச்சாங்க அப்படிங்கிற ரீசன்ஸ தனியா வேற சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஏன் அவரு மேபி நீ இந்த இதுல அவருக்கு சொல்லாம இருந்தா லைசன்ஸ் வந்து சரண்டர் பண்ணத விஷயத்த ஆடிட்டர் அவர்கிட்ட சொல்லாம இருந்தா
ஒரு பிசினஸ் ஓனர் வந்து இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருந்தார் அப்படின்னா கஸ்டமர் சேஃபா தான் இருக்காங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். இந்த விஷயத்தையும் அவரால் புரிஞ்சுக்க முடியல இல்ல தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பாமர மக்கள் ஓகேங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள், அதுல பிரச்சனையே கிடையாது. பட் அவரு வந்து ஒரு பிசினஸ் ஓனர், ரெண்டு இல்ல மூணு பிரான்சைஸ் விட்டுருக்காரு வேறவங்களுக்கும் கம்பெனிஸ் கொடுத்து. கோயம்புத்தூர்ல புதுசா ஆரம்பிக்க போறாரு. சரிங்க, சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட்ல, அதாவது கார்பரேட் கான்செப்ட்ல இவர் போறாரு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தானே அவர் போகணும். கண்டிப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத ஒண்ணு இல்ல, தெரிஞ்சதுன்னா எப்படின்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்கு லைசன்ஸ் வாங்க சொல்லியாச்சு, ஓகே, அந்த லைசன்ஸ்க்கான கண்டிஷன்ஸையும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஃபுட் பிசினஸ்க்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை, எல்லாருக்குமே தேவை. கரெக்டா? ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க, சின்ன 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 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து வைக்கக்கூடாதுக்குள்ள சாக்கடைகள் ஏதாவது ஓடுது அப்படின்னா கவர் கவர் வச்சிருந்திருக்கணும். அதோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னா சாக்கடை ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு தான் போகணும், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்துடவே கூடாது, எந்த காலத்திலயும் அந்த சாக்கடை தேங்கி நின்றக்கூடாது. இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இவர் நார்மலா தள்ளுவண்டி கடை நடத்தல, சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் நடத்திட்டு இருக்காரு. ரெஜிஸ்டர் பண்ணி சென்ட்ரலைஸ்ட் கிச்சனா ஒண்ணு நடத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவருக்கான லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் மெடிக்கல் சர்டிபிகேட், இவங்க ஃபுட்டை ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராப்பரா அப்ரூவ்டான லேபர்ஸ் அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ண, எப்படி கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னா அவங்களால ஈஸியா எந்த நோயும் பரவாது அப்படிங்கறத வந்து அவங்க இன்ஷூர் பண்ணி அந்த லேபர்ஸை வச்சுதான் அவர் ஒர்க் பண்ணிருக்கணும் பண்ணணும். இந்த எஃப்எஸ்ஆர்வே சொல்றது என்ன அப்படின்னா, அந்த எஃப்எஸ்ஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க பான்ட்ராக் போட்டுட்டே தான் உள்ள ஒர்க் பண்றாங்க. கரெக்ட். அன்ஹைஜீனிக் கண்டிஷன், அவங்களே வந்து ஹைஜீனா இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அது சில துப்பன இடங்கள்லாம் கிளிப்பா காட்டினாங்க, இந்த ஒரு யூடியூப் சேனல்ல காட்டினாங்க. அதை என்னன்னா போய் அப்படியே அந்த அந்த இடத்துல துப்புறாங்க, போட்டுக்கிட்டு அங்கேயே துப்புறாங்க அப்படின்றத இதை வந்து எஃப்எஸ்ஓ சதீஷ்குமார் சார் அவரு சொல்லியிருக்காரு, அவரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அத அப்படிங்கிற பட்சத்துல இவர் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் நடத்துறங்கிறதுனால இதெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். கரெக்டா? லொகேஷனு, ஃபெசிலிட்டிஸ், அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், அவர் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ். எப்படிங்க நாலு கடை வச்சு நடத்துற நபரால நான் ஏழைன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காரு, அதுல தப்பு கிடையாது. ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம்? மேபி இந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றப்ப மேபி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா நீ எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும். அப்போ அப்போ போய் எனக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் தெரியாதுன்றப்ப ரீசெண்டா அப்ப நடந்துச்சுல இதே எஸ்எஸ் ஹைதராபாத் ஒரு ஸ்டோர்ல வந்து சாப்பிட்டு போய் அடுத்த நாள் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருச்சு. நியூஸ்ல இவர் அதான் சொல்றாரு, இன்னும் எந்த கேஸுமே ரிப்போர்ட் ஆகலையா, அதுக்குள்ளயும் என்ன உங்களுக்கு ரிப்போர்ட் ஆனாதான். இங்க இங்க என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா ஒருத்த செத்தா நான் கண்டிப்பேன், என் கடையில சாப்பிட்டு செத்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது அடிச்சா நான் அப்ப கண்டுப்பேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டோம்பா அப்படின்னு விடுறாங்க. இதுதான் இருக்கிறதுல மோசமான ஒரு விஷயம்னா அது இதுதான். ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை அரெஸ்ட் பண்ணாதான் அடுத்த எவன சாவாம இருப்பான். உன்னோட செத்து நான் பாக்கணும் அப்படின்னா அந்த நிலைமை உன் வீட்டுல வந்தா அது நீ ஒத்துப்பியா அப்படின்றதுதான். இப்போ நாங்க இவரை டார்கெட் பண்றோமான்னு கேட்டா கிடையாது, சத்தியமா இல்லவே கிடையாது. சத்தியமா இல்ல, இந்த மனால எல்லாருக்குமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் மைண்ட் செட்ல நீங்க யாருமே வந்துடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ஒரு எம்என்சியாவே இருங்களேன், நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப நீங்களும் ஸ்டார்ட்ல ஒரு இலையா தான் இருப்பீங்க. அந்த பிசினஸ் வெல் பில்டப் ஆன பின்னாடிதான் நீங்க அடுத்த ஸ்டேஜஸ்க்குள்ள போவீங்க. கண்டிப்பா கம்ப்ளீட்லி சப்போர்ட்டபிள், அவர் பண்ற விஷயத்துக்கு எல்லாருக்குமே நாங்க சப்போர்ட் பண்றோம். பட் அவரு ப்ராப்பரா பண்ணலங்கிறதா வருத்தமான விஷயம். அது ப்ராப்பரமா பண்ணலன்றத அவருக்கு தெரியாம அவருக்கு தெரியல, அவருக்கே தெரியாத அந்த பிசினஸ் வந்து அவரு பண்ணியிருக்கிறாரு, அதுதான் தப்பு. அவர் அந்த லாபத்து நோக்கத்தோட இருந்திருக்காரோ என்னவோ அதுவும் தெரியல. மேபி அவருக்கு அந்த process சுத்தமா யாருமே ஒருத்தர் கூட சொல்லி தர அப்படின்றதான். மூணு நோட்டீஸ் தராங்க எனக்கு, இதுதான் ஒண்ணு. மூணு நோட்டீஸ் தராங்க, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த என்ன பிரச்சனைன்றது. ரெண்டாவது நோட்டீஸ் வரவிடாம நீ அப்பயே தடுத்து நிக்கலாம், எப்பனா நீ அப்பயே சரி பண்ணலாம், சரி ஓகே முடிஞ்சிச்சு. ரெண்டாவது நோட்டீஸ் வந்து நீ தடுக்கல சூணு. மூணாவது நோட்டீஸ் வந்து கலெக்டர் கிட்ட கையெழுத்துவாங்க நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் எந்த ஆபீசஸும் உனக்கு நான் மூணு நோட்டீஸ் கொடுக்குறேன், நீ வந்து அப்பயும் நீ மதிக்கவே மாட்டற, அப்ப இது புரியல எனக்கு அப்படின்றதுனா அவங்க செஞ்ச ஆக்ஷன்ஸும்
ப்ராப்பரான கரெக்டான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க வித் த கலெக்டர்ஸ் பர்மிஷனோட அவங்க பண்ணியிருக்கிறது வந்து இவ்வளவு பெரிய லெவலுக்கு இது போகணுமான்ற அவசியமே இல்லாத வர இடத்துல அவசியப்பட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இப்ப கூட அது பிரச்சனை கிடையாது, கரெக்டா? டெஃபினட்டா இல்ல, இப்பயும் அது பிரச்சனையே கிடையாது. மூணு நோட்டீஸ்ங்கிறது வந்து இந்த மூணு வாட்டி இவரை தாக்குற நோட்டீஸ்னா கிடையாது. மூணு தடவை நீங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்க கடையில இந்த ஃபால்ட் இருக்கு, இதை நீங்க சரி பண்ணுங்க கொடுத்த நோட்டீஸ். மேபி எல்லா கடைக்கும் இது கிடைக்கிறது நார்மல் தான். அது அடுத்த லெவலுக்கு அவங்க போக விடாம அரெஸ்ட் பண்ணிட்டா இது கம்ப்ளீட்லி நார்மல். கடைகள்ல இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இதை ஃபாலோ பண்ணலன்னு கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம சரி செஞ்சிருக்கோம். ஆமா, இன்னும் இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மூணு நோட்டீஸ் வந்துருச்சு, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 15 நாளுக்குள்ள அவர் கடையில என்னென்ன ஃபால்ட் இருக்கோ அதை அவர் சரி செஞ்சுட்டு திரும்பி ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு கூப்பிட்டு, இங்க பாருங்க நான் எல்லாமே சரி செஞ்சுட்டேன், இப்ப நான் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி அவர் ரெக்வஸ்ட் வச்சு அந்த நோட்டீஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுல சொல்லி இருக்கிற விஷயங்களை அவர் ரெக்டிஃபை பண்ண, இன்னும் அவர் பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியும். இப்ப அவர் எவ்வளவு ஃபைன் கட்ட போறாருன்னா 5000 ரூபாய் ஃபைன் கட்டுவார். 5000 ரூபீஸ் அவர் ஃபைன் கட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாள் நீ செஞ்ச தப்புக்கு தான் நீ அதை தண்டனை தான் அந்த 5000 ரூபாய் ஃபைன். நாட் லிமிட்டட், அதை இன்க்ரீஸும் ஆகும் பர் டேக்கு. ஃபைனல் சேஞ்சஸ் வேரியபிள்ஸ் இருக்கு. ஏன்னா எஃப்எஸ்எஸ் ஆக்ட்லயே அவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கிரைமுக்கும் இல்ல ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸுக்கும் ஃபைன்ஸ் வந்து பர் டேக்கும் உண்டு, பர் கிரைமுக்கும் உண்டு. அதனால கிரைம்லாம் பெரிய விஷயம்னா இல்லைங்க, நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள், நம்மளை அறியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான், கரெக்டா? சோ நீங்க பார்த்தனா அவங்க என்ன சொல்றாங்க, ஃபுல் ஷீட் கவர்ஸ்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க அவங்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே. இந்த ஷீட் கவர்ஸ்ன்றதே ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நின்று பாரு, நின்று பாரு. ஷீட் கவர் நம்ம வீட்டு மேல போற ஷீட்லயே நம்ம கீழே வெயிலுக்கே நம்மளால நிக்க முடியாது. நீ பிரியாணி செய்யறப்ப அந்த அனல் அந்த ஷீட்ல பட்டு 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 இன்னும் அனலாதான் இருக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், ஷீட்டை போடக்கூடாது, செவரு கட்டணும். ஒரு கான்கிரீட் செவரையோ அந்த மாதிரி கட்டிட்டு ஒரு ஒரு டைல்ஸோ ஒரு டார்க் டைல்ஸோ இல்ல ஒயிட் டைல்ஸோ நீ அதுல போட்டானா உனக்கு அழுக்கு தேங்கனாலும் ஈஸியா தொடச்சிக்கலாம், முத விஷயம். அதுக்கப்புறம் நீ அதை விட்டுட்டு நீங்க வந்து ரெண்டு கஷ்டப்பட்டு பாருங்க, கஷ்டம் இல்லாம செய்யறதுக்கு வழிகள் இருக்கு. நீ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ பண்றனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல அப்படி எல்லாம் பண்ண முடியாது, ஷீட் போட்டுதான் பண்ணுவேன்னா கண்டிப்பா ஹீட் அதிகமா தான் இருக்கும். இப்போ என்ன சொல்றது, உள்ள டெம்பரேச்சரே இருக்க கூடாது, சென்ட்ரலைஸ் ஏசி ஆக்குற ஒரு கிச்சன்ஸ் மாடல் கிச்சன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஆனா இருந்தும் நான் பழைய மெத்தட்ல பண்ணுவேன் அப்படின்னா ஓகே, அப்படி பண்ண முடியாது இவங்களுக்கு சென்ட்ரலைஸ். ஏன்னா இவங்க விறகு அடுப்புல சமைக்கிறாங்க, டேஸ்ட் இது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. விறகு அடுப்புல சமைக்கிறதும் அவங்க ஒன்றும் தப்பே சொல்லலை, அவங்க நீ சமைச்சிக்கோ. ஆனா அந்த விறகடுப்பு நீ சமைக்கிற இடத்துல பக்கத்திலே காய்கறிகள் நீ போடுற, இந்த சாம்பல்கள் வந்து இந்த காய்கறிகள் போடுமே. ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நீ க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருந்தா சிக்கனே நீ கழுவி ஒரு இடத்துல வைக்கிற, நீ இங்க அனல் தெரிக்குதுன்ற ஒரு கட்டை எடுக்கிற, அந்த கறி தூள் போய் அதில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா நடத்துவேன். இதுக்குதான் வந்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரெயினிங். கரெக்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, நீங்க சமைக்கிற இடத்து பக்கத்துல இருந்து ஃபுட்டை எவ்வளவு தூரத்துல வச்சு ஹேண்டில் பண்ணிருக்கணும், நீங்க ரா மெட்டீரியலை எங்க வச்சு ஸ்டோர் பண்ணிருக்கணும், எங்க வச்சு ஹேண்டில் பண்ணிருக்கணும், குக் பண்ணி முடிச்ச ஃபுட்டை எங்க ஸ்டோர் பண்ணிருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும்ங்கிறத ஃபர்ஸ்ட் ட்ரெயினிங்லயே சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இவர் சொன்ன மாதிரி இவரோட சூப்பர்வைசர் இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவர் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் ஷீட்ல பண்றாரு அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனா அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஃபுல் ஷீட் கவரேஜ் இருக்கு இல்லையா, வெளியே இருந்து எதுவும் உள்ள வர முடியாத அளவுக்கு தூசி எலி கரப்பாம்பூச்சி. அவர் என் கடை சுத்தமா தான் இருக்கு, கரப்பாம்பூச்சியும் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. நல்ல விஷயம். பட் தூசி காத்தடிச்சா உள்ள வரதான் செய்யும், அவர் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஓப்பன் ஏரியா தான், கண்டிப்பா வரதான் செய்யும். ரோடு பக்கத்திலே தான் இருக்கு, சோ கண்டிப்பா தூசி வரதான் செய்யும். சோ அவர் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ப்ரிகாஷன்ஸ் இருக்கிற மாதிரியான இடத்தான் சென்ட்ரலைஸ் கிச்சனுக்கு சூஸ் பண்ணி இருக்கணும். ஆமா, அந்த எஃப்எஸ்எஸ் லைசன்ஸ் வாங்குறப்பயே வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க பிசினஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கே தவிர, நான் எப்படி வேணாலும் நடத்துவேங்கிறதுக்கு அது வந்து இதே கிடையாது. கிடையாது, வாங்கிட்டா முடிஞ்சதுன்றதே கிடையாது. எனிதிங் ஃபார் கிராண்டட் லைக் இப்போ 2 வீலர்க்கே வரும், நான் லைசென்ஸ் எடுத்துட்டு யார் மேலயே போய் விடுவேன்னா அது பண்ண முடியாது இல்ல, எப்பனால ஓட்டலாம்னா அது முடியாது. அப்போ இந்த எஃப்எஸ்எஸ் லைசென்ஸ்க்கான பவர் என்னன்னா, நீங்க பிசினஸ் ரன் பண்ணலாம். எஃப்எஸ்ஓட பவர் என்ன அப்படின்னா, அந்த லைசென்ஸ் வச்சிருக்கிற நபரை அவர் போய் எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணலாம், கரெக்ட், சரிங்களா? கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. இட்ஸ் வெரி குட் திங் டு அப்ரிஷியேட், ரைட்? ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது மேல ஆக்ஷன் எடுக்க போயிருக்காரு, அவர் பாத்துருக்காரு. மூணு நோட்டீஸ் வரைக்கும் அங்க போயிருக்கு அப்படின்றது சொல்லப்பட்ட விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இட்ஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள். அவர் யாருக்காக பண்ணிருக்காரு அப்படின்னா, அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு அடுத்துல வச்சுதான் அவரும் பண்ணிருக்காரு. கண்டிப்பா, கரெக்டா? கண்டிப்பா, இவரும் தப்பு கிடையாது. இவர் எதற்காக பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்ம கஸ்டமர்ஸுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். அவர் பண்ண நோக்கம் கரெக்ட் தான். ஃப்ரிட்ஜ் இல்லாம தான் நான் குக் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, ஓகே. அவரோட கண்ணோட்டத்துல அன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா வந்ததை நான் ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, எல்லாமே கரெக்ட் தான். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட நபரா நான் என்ன பத்தி நினைச்சுக்கிற வரைக்கும் அது கரெக்ட். கரெக்ட்,
ஒரு சொசைட்டில நம்மளும் ஒரு பீஸா இருக்கிறோம். இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க சிஸ்டத்துக்குள்ள நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது என்ன, அந்த பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத முறைப்படி பண்ணிருக்கோம் சரிங்களா. அப்போ அந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு, இவர் வந்து லாக் ஆயிட்டாரு கண்டிப்பா, நம்ம பிசினஸ் ஓனர் ஓகே, அவரும் லாக் ஆயிட்டாரு. லாக் ஆனது பிரச்சனை இல்லைங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அந்த தேவையில்லாம ஓவர் ரியாக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிருந்துக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு சொசைட்டில ஒரு பொறுப்பான இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க, ஆக்சுவலி போயிட்டாரு அவரு. ஒரு 10 பேர் பாக்குறாங்க அப்படின்னா ஆக்சுவலா ஏதோ சாதிச்சிருக்காரு, அட்லீஸ்ட் உங்க லோக்கல் கம்யூனிட்டிக்காக நீங்க வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு டெசிஷன்ஸ் எப்படி மெச்சூரா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து அடுத்து எல்லாமே உள்ள மக்கள் வந்து நம்ம அவரை பார்த்து வளரணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட், பணம் இல்லாதவனால வளர முடியாது அப்படின்னு நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த மனுஷனாலே போக முடியல, நம்ம எப்படி போக முடியும் முடியல. உங்களோட அப்ரோச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டா ஓகே நடந்துருச்சு, ஏன்னா எனக்கும் தெரியாது. அவர் சொல்றாரு நான் ஏல நான் எனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது, நான் எதுவும் இதுனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். சோ இதனால என்ன சொல்றேன்னா, யாரும் அவரை பார்த்து இந்த விதத்துல இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம கவர்மெண்ட் சைட்ல என்ன நார்ம்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்கன்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வரீங்க. அடுத்த வீடியோல அடுத்த ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுபடி உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரகதேஷ். நம்ம யாரு வந்து போறது இல்ல, யாரும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருக்கோம்.